மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து எப்படி விடுபட போறோம்ங்கறத பார்க்க போறோம். ஒரு கருப்பு எள் எடுத்து கருப்பு கலர் பேப்பர்ல மடித்து தலையில கடியில் வைத்து தூங்கிருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சுவாமிகளோட அந்த பேப்பரை விரிச்சு வச்சுட்டு போங்க. இது போல 8 நாட்கள் செய்யுங்க. 9வது நாள் அந்த 8 பொட்டலங்களையும் எடுத்து கருப்பு கலர் துணியில கட்டி தலையை சுற்றி தூக்கி இருந்து விடுங்கள். சனிதோஷம் உடையவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஷோல நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இருக்காரு. சுவாமிஜியை நம்ம ஷோல வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வழக்கம் போல நம்ம ஷோல 2 செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர், ஒரு தாந்திரிக பரிகாரங்களை பத்தி நம்ம சுவாமிஜி சொல்லுவார். இன்னைக்கு அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், இது நல்ல நேரம் நிகழ்ச்சி, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் வந்து கலைவாணன். கலைவாணன் சுவாமிஜி லைன்ல இருக்காரு, பேசுங்க. கலைவாணன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க எந்த ஷோக்கு போன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியதா? நல்ல நேரம். ஆமா, எங்களுக்கு ஒரு ஸ்லோகன் உண்டு தெரியுமா, நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு போன் பண்ணீங்கன்னா. கலைவாணன் சொல்லுங்க. கலைவாணன், இதை கேட்டுட்டு தான் போன் பண்றீங்களா கேட்காம பண்றீங்களா? நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நேர்களே கேட்டுக்கிட்டீங்களா, இப்போ திருநெல்வேலி மக்கள் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் நேற்று தான் சொன்னேன், சென்னை சேலம் எல்லாம் வாங்க அப்படின்னு. இன்னும் வந்து திருப்பூர் கோவை அதெல்லாம் முடிஞ்சது. திரும்பவும் இன்னும் கன்னியாகுமரி நாகர்கோயிலாம் ஒன்றும் வரல. எல்லோரும் வாங்க. உங்களுக்கும் நல்ல நேரம் வேண்டாமா? நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணாதான் நல்ல நேரம் வரும். வெளிநாடுகள்லேருந்து வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வெளிநாடுகள்லாம் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறீங்க? இன்னும் கனடா சிங்கப்பூர் எல்லாம் வாங்க. சொல்லுங்கள், இப்போது நம்ம செஷன் போயிடலாம். கலைவாணன், 9:40 AM திருநெல்வேலி. ஆமாம், மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 3வது பாதம், கும்பலக்னம். 1 சந்திரன், 3 மாந்தி, 5 ராகு, 7 சனி, குரு 10 சுக்கரனோட, சூரியன் சுக்கர தசை போயிட்டு இருக்கு. இப்போ சூரிய 10 சுக்கரனோட சூரியன் சுக்கர தசை போயிட்டு இருக்கு. 2011 31 அதுல ராகு புக்தி. 16 டிசம்பர் 2018 டிசம்பர் 2021 அடுத்து குரு புக்தி வருது. இதனால தான் சொன்னேன் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம்னு. ராகு புக்தி முடிய போது பாருங்க, இந்த 2021 டிசம்பரோட. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது தான் இந்த டிசம்பர். இன்னும் கொஞ்ச நேரம் ராகு புக்தி முடிஞ்சு அடுத்து குரு புக்தி வரப்போகுது. குரு புக்தி வந்துருச்சுன்னா ராசி அதிபதி சூப்பராக இருக்க போறீங்க. சந்தோஷம். ஆமாம், நீங்கள் என்ன ஆர்டிஸ்டா? ஆமாங்க, நான் வந்து ஒரு ஓவியன். ஓவியர் ஓவியர் எப்படி பிடிச்சேன் பார்த்தீங்களா? உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. சந்திரன் சுக்கரன் சம்மந்தப்படுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அதாவது முன்னேற்றம் இல்லாமல் தொழில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு. என்ன தொழில் பண்றீங்க? ஆர்ட், ஓவியர்னா ஓவியம் தான் வரையறீங்களா இல்ல பிரிண்டிங் மாதிரி எல்லாம் பண்றீங்களா? கடை வச்சிருக்கேன் ஐயா. ஓவியம் கடை வந்து நான் வந்து வரைஞ்சு கொடுப்பேன். அது வந்து கடை வச்சிருக்கேன். அது வந்து இப்போ கரண்டா இந்த கொரோனா இதனால கொஞ்சம். ஆமா, கொரோனா, கடும் மழை, ரெட் அலர்ட். அவனுக்கு இங்க ரொட்டிக்கே வழியில, அவன் எங்க வந்து படம் வாங்க போறான்? உண்மைதான், கஷ்டம்தான். ஆமா, எல்லாருடைய கஷ்டம். நான் வச்சிருக்கேன் ஸ்ரீமடம். ஸ்ரீமடத்துக்கு வர்ற கூட்டமெல்லாம் பாதியா குறைஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள் எல்லாம் எல்லாரும், சார் எப்படி சார் நீச்சல் அடித்து வர்றது, நாங்கள் நீச்சல் அடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நான் ஊரே மொழி போயிருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் அப்பா வந்து ஏதாவது தமிழ் நாட்ட முடியவர், அந்த மாதிரி தமிழ் பணி
அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க கரெக்டா? ஆமா ஆமாங்கயா. என்னவா இருக்கற? ஒரு ஆசிரியரா இருக்காங்கயா. தமிழ் ஆசிரியர். ஆமாங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. அப்படின்னா நீங்க உங்களோட வீட்டு குபேர மூலையில என்ன இருக்கு? உங்க வீட்டுல தொழில கடையில, சரி கடையில கூட தான் சொல்லுங்க, குபேர மூலையில என்ன இருக்கு? அதான் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. குபேர மூலையில லக்ஷ்மி மட்டும்தான் இருக்கணும். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஈசான்ய மூலையில வந்து பெட்ரூம் வச்சிருப்பாங்க. நான் வாஸ்துலாம் பொய்ன்னு ஊர் ஊராக சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசிக் திங்ஸ் வி நீட் டு ஃபாலோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசான்ய மூலையில் மட்டும் வெயிட் எதுவும் வைக்காதீங்க. வெயிட்டு அதே மாதிரி ஏன்னா வேறு ஏதாவது பெட்ரூம் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. வெறும் தெய்வம், முன்னோர்கள், அப்பா அம்மா இப்படி தான் இருக்கணும். இந்த ஒரு கடையை பொறுத்தவரைக்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்காக எப்பயுமே கடை பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்கணும். வாசகதவை திறந்தே வச்சுருங்க, கடையை தேவையில்லாமல் மூடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் ஒன். அதே மாதிரி சாமி பொருள் படம்லாம் வரைகிற கடை நீங்கள் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுன்னா, நான் அம்பாள் வித்யாம்பிகை சரஸ்வதி தான் இருக்கலாம் தலைவி. மேதா சூக்தம்னு ஒரு சூக்தம் உண்டு, அந்த சூக்தம் டெய்லி படிக்கணும் அல்லது காதலியாவது கேட்கணும். மேதா சூக்தம் சுக்கர திசை போயின்ட்டு இருக்கிறதுனால சுக்கரன் எல்லாத்தையும் அள்ளித்தருவார். உங்களுக்கு இது போன்ற க்ரியேட்டிவான கான்செப்ட்ஸ்லாம் கொடுப்பார். சீக்கிரமே ஒரு குறும்படத்தில் நடிக்க உங்களுக்கு வாய்ப்பு வரும். இந்த சுவாமி படம்லாம் வரைஞ்ச புண்ணியம். நீங்கள் என்ன பண்ணுனா, சுவாமி படம்லாம் வரைஞ்சி விற்கிறீங்க பார்த்தீங்களா, அது மகாபாவம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறேன், ஜாதகம் பார்த்து மக்கள்கிட்ட பணம் வாங்குறேன், என்ன செய்கிறேன், அந்த பணத்தை வச்சு மாயா சேவா மூலிமா அன்னதானம் பண்ணுறேன், மாயா சேவா மூலிமா மக்களுக்கு நல்லது பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வந்து சுவாமி பேரால் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா சுவாமிக்கு செலவு பண்ணணும் அல்லது மக்களுக்கு செலவு பண்ணணும், ரெண்டுத்துக்குமே பண்ணாமல் இருக்கக்கூடாது சரியா? அதனால் கோயில்களுக்கு படம் வரைஞ்சி கொடுங்க சரியா? நிறைய கஷ்டங்களை கொடுப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் குரு வந்து என்ன ஆயிடுறாரு, அதிகாரமா மீனத்துக்கு போயிடுறாரு. மீனத்துக்கு போனதுக்கு அப்புறம் 5, 7, 9 அப்ப பாப்பாரு குரு, வேற லெவல்ல இருப்பீங்க. அப்போ கவலையப்படாதீங்க, ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், என்னை நேரா சந்திங்க, உங்களுக்கு இதுக்கான பரிகாரங்கள்லாம் நான் சொல்லித்தரேன் சரியா? கண்டிப்பா வாங்க வாங்க. சிறப்பு சாமிஜி, கலைவாணர் அவங்க பெற்றோர் சரியான பேர் தான் வச்சிருக்காங்க. ஒரு ஓவியருக்கு கலைவாணர்ன்ற பேரு. உங்ககிட்ட பேசிட்டாரு, அவர் பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகும். சரி சாமி, நம்ம அடுத்து அந்த தாந்திரிக பரிகாரம். தாந்திரிக பரிகாரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுவோம், சனியுடைய பாதிப்புகள் வந்து விடுபட என்ன செய்யலாம். சனியுடைய பாதிப்புகள் இதே தான் குருவுக்கு சொன்னது தான். ஒரு கருப்பு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் எள்ளு போடுங்க, அந்த எள்ளு போட்டு டெய்லி தலைக்கானை கடியில் படுக்க வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து சாமி முன்னாடி விரிச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி 8 நாள் பண்ணுங்கள். 9வது நாள் கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க, இதில் இருக்கிற எல்லா பேப்பர்லாம் அதில் போட்டு கட்டி தூக்கி போட்டுருங்க. இது பண்ண வேண்டிய பேசிக் திங் ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, சனியுடைய பாதிப்பு, இரும்பு சட்டி வாங்கி, இரும்பு தான் சனியுடைய உலோகம், இரும்பு சட்டு வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி கோயிலுக்கு தானமாக தரலாம். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, தொழிலாளிகளுக்கு உதவுதல். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ஊனமுற்றவர்களுக்கு உதவுதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் உதவுறீங்களா, அது சந்திரனுக்கு பிரீத்தி. ஊனமுற்றவர்களுக்கு உதவுறீங்களா, அது சனிக்கு பிரீத்தி. தொழிலாளர்களுக்கு உதவுறீங்களா, அதுவும் சனிக்கு பிரீத்தி சரியா? சனிக்கு பிரீத்தி என்று சொல்வது இரும்பு சட்டியை தானம் செய்தல், ஒரு தாந்திரிக பரிகாரம். அது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். வெற்றிலை மாலை போடுறது, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த எள்ளு பரிகாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு கலர் எரும மாடு, கருப்பு கலர் எரும மாட்டுக்கு மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அதுக்கு தவிடு கொடுங்க. எரும மாட்டுக்கு தவிடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணால் சனியுடைய அருளை பெறலாம். தினமும் காகத்திற்கு சாதம் வைக்கிறவங்க சனியை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. ஊனமானவங்களுக்காக ஓடி வந்து உதவி செய்கிறவங்க, ரோடோரமாக படுத்து கிடப்பாங்க பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க சனியை பற்றி பயப்பட தேவையே இல்லை சரியா? அதனால் சனிக்கு பிரீதி என்பது மக்கள் சேவை. சிறப்பு சுவாமிஜி, நீங்கள் அடிக்கடி உங்கள் பழைய ப்ரோக்ராம்லலாம் சொல்லியிருப்பீங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், நான் கொடுத்தால் தடுக்க ஆள் இல்லை, நாளும் கோளும் என்ன செய்யும், நானுடன் இருக்கிறேன். வாங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க, உஷ்டுமாயா உடன் இருக்கிறார், அவர் பேரை வச்சு சொன்னீங்க. அதனால் எல்லா வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் இதே நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன், என் தம்பி பிரவீனுடன். நன்றி.